27 ஆண்டு கால டென்னிஸ் வாழ்க்கை, 23 கிராண்ட்ஸ்லாம் பட்டங்கள், 4 ஒலிம்பிக் தங்க பதக்கங்கள் என டென்னிஸ் உலகின் முடிசூடா பேரரசியாக வலம் வந்த செரீனா வில்லியம்ஸ் தனது 40வது வயதில் டென்னிஸில் இருந்து ஓய்வு பெற்றுள்ளார். அமெரிக்காவின் மிச்சிகன் மாகாணத்தில் சாதாரண கருப்பின குடும்பத்தில் பிறந்த செரீனா வில்லியம்ஸின் இத்தனை சாதனைகளும் அத்தனை எளிதில் கைகூடிவிடவில்லை. டென்னிஸ் என்றாலே எலைட்டுகளுக்கான விளையாட்டு என்ற பொது புத்தி ஊறிப்போயிருந்த காலத்தில் செரீனா வில்லியம்ஸ் வென்ற பட்டங்கள் பல ஏழை நடுத்தர வர்க்க சிறுவர்களின் டென்னிஸ் கனவுகளுக்கு இன்ஸ்பிரேஷனாக அமைந்தன. அமெரிக்காவைச் சேர்ந்த ரிச்சர்ட் வில்லியம் என்கிற கருப்பின இளைஞருக்கு 1980 மற்றும் 81 ஆண்டுகளில் வீனஸ் மற்றும் செரீனா ஆகிய இரண்டு பெண் குழந்தைகள் பிறந்தன. டென்னிஸ் மீது அதீத ஆர்வம் கொண்டிருந்த ரிச்சர்ட் தனது இரண்டு மகள்களையும் உலகின் மிகப்பெரிய டென்னிஸ் ஜாம்பவான்களாக மாற்ற வேண்டும் என கனவு கண்டார். அந்த கனவுக்கு தடையாக இருக்கும் என தான் நினைத்த அத்தனை தடைகளையும் தகர்க்க அவர் தயங்கவில்லை. மனைவி மகள்களோடு அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் வசித்து வந்த அவர் மகள்கள் டென்னிஸ் விளையாட்டில் பயிற்சி பெற வேண்டும் என்பதற்காக புளோரிடா மாகாணத்திற்கு குடிபுகுந்தார். வீனஸையும் செரீனாவையும் டென்னிஸ் அகாடமியில் சேர்த்த ரிச்சர்ட் தன்னுடைய வித்தைகளையும் சேர்த்தே அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். 1995 தன்னுடைய 14வது வயதில் கனடாவில் நடைபெற்ற விமன்ஸ் டென்னிஸ் அசோசியேஷன் டூர் போட்டியில் முதன்முதலாக களமிறங்கிய செரீனா தோல்வியை தழுவினார். ஆனால் அதற்கு பிறகு அவர் பெறப்போகும் வெற்றிகள் குறித்தும் அடையப்போகும் புகழ் குறித்தும் யாருக்கும் தெரிந்திருக்கவில்லை. வீனஸும் செரீனாவும் தந்தையின் கனவை நிறைவேற்றும் நோக்கில் இரவு பகலாக உழைக்க யார் முதலில் கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வெல்லப்போகிறார் என்பது குடும்பத்திற்குள் பெரும் போட்டியாகவே இருந்தது. இந்த போட்டிக்கு 1999 நடந்த US ஓபன் போட்டியின் பட்டத்தை வென்று தொடக்க புள்ளி வைத்தார் செரீனா வில்லியம்ஸ். அதன் பிறகு திரும்பி பார்க்க கூட நேரம் இல்லாமல் பல வெற்றிகளை வாரி குவிக்க தொடங்கிய அவர் 7 முறை ஆஸ்திரேலிய ஓபன், 3 முறை பிரெஞ்சு ஓபன், 7 முறை விம்பிள்டன் தொடர், 6 முறை US ஓபன் என 23 முறை பெண்கள் ஒற்றையர் பிரிவில் கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களை வாரி குவித்து டென்னிஸ் ஜாம்பவான்களை எல்லாம் வாயடைக்க வைத்தார். இது மட்டும் இல்லாமல் தன்னுடைய சகோதரி வீனஸுடன் சேர்ந்து 2000 மற்றும் 2008 ஆண்டுகளில் நடந்த ஒலிம்பிக் போட்டிகளில் டென்னிஸ் போட்டியில் இரட்டையர் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றார். 2012 நடந்த லண்டன் ஒலிம்பிக்கில் இரட்டையர் மட்டும் அல்லாது ஒற்றையர் பிரிவிலும் தங்கம் வென்றார் செரீனா வில்லியம். இந்த காலத்தில் அவரது சகோதரி வீனஸ் வில்லியமும் டென்னிஸ் உலகின் ஜாம்பவானாக உருவெடுத்திருந்தார். ஒரு கட்டத்தில் மகளிர் டென்னிஸ் என்றாலே அதில் செரீனாவும் வீனஸும் தான் இறுதி போட்டியில் மோதுவார்கள் என்ற நிலை உருவானது. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டு சகோதரிகள் வெற்றிக்காக மோதுவது பார்வையாளர்களுக்கும் சுவாரஸ்யத்தை கூட்டியது. ஒற்றையர் பிரிவில் ஒருவரை ஒருவர் எதிர்த்து களமாடிய சகோதரிகள் இரட்டையர் பிரிவில் ஒன்றாக கைகோர்த்து எதிரணியினரை மிரள வைத்தனர். இப்படி இதுவரை இரண்டு பேரும் சேர்ந்து 14 கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களை வென்றுள்ளனர். டென்னிஸை தவிர வேறு எதையும் அறிந்திராத செரீனா 2015 காதலில் விழுந்தார். ரெட்டிட் வலைதளத்தின் இணை நிறுவனர் அலெக்சிஸ் ஒகானியன் செரீனாவின் இதயத்திற்கு வலை வீசினார். 2016 இருவருக்கும் நிச்சயதார்த்தம் நடந்தது. 2017 தான் கர்ப்பமாக இருப்பதாக செரீனா அறிவித்தார். அதே ஆண்டு செப்டம்பர் மாதம் அவருக்கு பெண் குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்த 2 மாதங்களில் காதல் கணவரை கரம் பிடித்தார் செரீனா வில்லியம்ஸ். கர்ப்ப காலத்தில் டென்னிஸில் இருந்து விலகியிருந்த செரீனா மீண்டும் 2018 மைதானத்துக்கு திரும்பினார். 25 கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களை வென்று மார்கரெட் கோர்ட்டின் சாதனையை முறியடித்துவிட வேண்டும் என்பதே அவரது இலக்காக இருந்தது. 2018 மற்றும் 2019 US ஓபன் மற்றும் விம்பிள்டன் இறுதிப் போட்டி வரை முன்னேறிய அவரால் பட்டத்தை வெல்ல முடியவில்லை. ஆனால் ஆறுதல் பரிசாக 2020 நடந்த ABS கிளாசிக் தொடரில் வெற்றி பெற்றார் செரீனா வில்லியம்ஸ். 2021 தனது இலக்கை நோக்கி பயணித்த செரீனா ஆஸ்திரேலிய ஓபன் அரையிறுதி போட்டியில் நவோமி ஒசாகாவிடம் தோல்வியடைந்தார். அதன் பிறகு காயம் காரணமாக விம்பிள்டன் US ஓபன் போட்டிகளில் அவரால் விளையாட முடியாமல் போனது.
2022 விம்பிள்டன் தொடரில் முதல் சுற்றிலேயே வெளியேற்றப்பட்ட செரீனா வோக் இதழுக்கு அளித்த பேட்டியில் US ஓபன் தொடருடன் ஓய்வு பெறுவதாக அறிவித்திருந்தார். வெற்றி முழக்கத்துடன் அவரை அனுப்பி வைக்க வேண்டும் என ரசிகர்கள் காத்திருந்த நிலையில் மூன்றாவது சுற்றில் ஆஸ்திரேலிய வீராங்கனை அஜிலாவிடம் போராடி தோல்வியை தழுவினார். மைதானத்தில் இருந்து விடைபெறும் முன்பு செரீனா கொடுத்த பேட்டி பார்வையாளர்களின் உணர்ச்சிகளை தூண்டியது. ஒரு ஆணாக இருந்திருந்தால் தான் டென்னிஸில் இருந்து விலகியிருக்க மாட்டேன் என சொன்ன செரீனா குழந்தையை வளர்ப்பதில் கவனம் செலுத்தப் போவதாக கண்ணீர் மல்க விடைபெற்றார். செரீனாவின் இந்த 27 ஆண்டு கால டென்னிஸ் வாழ்க்கையில் சில சர்ச்சைகளும் கசப்பான அனுபவங்களும் கூட உண்டு. கருப்பினத்தைச் சேர்ந்த செரீனா டென்னிஸ் விளையாடத் தொடங்கிய காலத்திலேயே இனவெறியை எதிர்கொண்டார். 2001 நடந்த இந்தியன் வேல்ஸ் போட்டியில் பார்வையாளர்கள் அவரது குடும்பத்தினரை இன ரீதியாக அவமானப்படுத்தியதாக கூறி 15 ஆண்டுகளாக இந்தியன் வேல்ஸ் போட்டிகளை புறக்கணித்து வந்தார். 2002 பாரம்பரியமாக அணியப்பட்டு வந்த டென்னிஸ் உடைக்கு பை பை சொல்லிய செரீனா கேட்ஷூட் என்னும் ஆடையை அணிந்து வந்தது ஃபேஷன் உலகில் பேசுபொருளானது. 2009 நடந்த US ஓபன் அரையிறுதி போட்டியில் தோல்வியடைந்த செரீனா போட்டி நடுவரை நோக்கி கத்தியதோடு தனது டென்னிஸ் மட்டையை தரையில் அடித்து நொறுக்கினார். இதனால் அவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. 2018 நடந்த US ஓபன் போட்டியில் நவோமி ஒசாகாவுக்கு எதிராக விளையாடிய போது செரீனாவின் பயிற்சியாளர் மைதானத்திற்கு வெளியில் இருந்து அவருக்கு சைகை காட்டியதாக புகார் எழுந்தது. இதை செரீனா மறுத்த நிலையில் அவரது பயிற்சியாளர் ஒப்புக்கொண்டார். இதன் விளைவாக செரீனாவுக்கு $170,000 அபராதம் விதிக்கப்பட்டது. 2019 நடந்த ஆஸ்திரேலிய ஓபன் போட்டியின் போது செரீனா வில்லியம்ஸ் தன்னிடம் நாகரிகமற்று நடந்து கொண்டதாக டொமினிக் தீம் குற்றம் சாட்டினார். ஃபெடரர், நடால் உள்ளிட்ட ஜாம்பவான்கள் யாரும் இது போன்ற செயலை செய்திருக்க மாட்டார்கள் என அவர் விமர்சித்தார். இப்படி பல சர்ச்சைகளை கடந்துதான் செரீனா வில்லியம்ஸ் டென்னிஸ் உலகின் முடிசூடா பேரரசியாக உயர்ந்துள்ளார். டென்னிஸில் இருந்து அவர் ஓய்வு பெற்றிருந்தாலும் அவர் விட்டு சென்ற லெகசி பல தலைமுறைகள் பாடம் படிக்க உதவும்.